ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப சுவையான அவியல். நல்ல ஒரு கேரளா ஸ்பெஷல் டிஷ்ஷுங்க இது. இங்கே கோயம்புத்தூரோட ஒரு சைடு பார்டர் கேரளா, பாலக்காடு. ஸோ கண்டிப்பாக கேரளா ரெசிபிஸும் கேரளா டிஷ்ஷஸும் இங்கே கோயம்புத்தூர்லேயும் ரொம்ப ஃபெமிலியர், பாப்புலர். இங்கே நிறைய மலையாள ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ கோயம்புத்தூர் சமையலில் கேரளா சமையலும் கொஞ்சம் கலந்தே தாங்க இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அவியல் பர்டிகுலர்லி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியாக சமைச்சோம், ஹெல்த்தியாக சாப்பிட்டோம் அப்படிங்கிற திருப்தி இருக்கும் எப்போ அவியல் செஞ்சாலும். நான் ரொம்ப ரசித்து கற்றுக்கிட்ட அவியல் ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணுறேன். வாங்க ரெசிபி அப்படின்னு பார்க்கலாம். அவியல் அப்படிங்கிற பேரை கேட்டாவே கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த விதவிதமான காய்கறிகள் ஞாபகத்துக்கு வரும். நல்ல வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ், விதவிதமான காய்கறிகளை நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டு நல்லா அவிச்சு அதோடய ஃப்ளேவர்ஸ் எதையும் கெடுக்காமல் சமைச்சு எடுக்கிறது தான் வந்து அவியல். ரொம்ப அருமையாக இருக்கும், அந்த ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான காய்கறிகள் என்னென்னு பார்த்துடலாங்க. பொதுவாக என்னென்ன காய்கறிகள் யூஸ் பண்ணுவாங்க? ஒரு வாழைக்காய், ரெண்டு கேரட், ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு சேனக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா நில நிலமாக கட் பண்ணி நம்ம சமைக்க போகிறோம். அடுத்தது நல்ல கொத்தவரங்காய், கொஞ்சமாக வெள்ளைப்பூசணிக்காய், இதையும் நல்லா பெரிய பெரிய பீஸை கட் பண்ணிக்கலாம். அடுத்தது நல்ல அவரைக்காய், கத்திரிக்காய், பீன்ஸு, ஒரு முருங்கைக்காய். மோஸ்ட்லி இந்த காய்கறிகள் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதில் இந்த முருங்கைக்காய், வாழைக்காய் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அப்போ அந்த டேஸ்ட்டு வந்து அப்போ தான் அந்த பர்ஃபெக்டாக கிடைக்கும். அந்த அவரைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் சேர்த்துக்கலாம். மோஸ்ட்லி இந்த காய்கறிகள் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது கூட ஒரு சிலர் பரங்கிக்காய் சேர்ப்பாங்க, மாங்காய் சேர்ப்பாங்க, பட் நான் வந்து மோஸ்ட்லாக இந்த காய்கறிகள் தான் சேர்ப்பேன். இப்போ இந்த காய்கறிகள் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்துடலாம். காய்கறிகள் வந்து கட் பண்ணுறது ரொம்ப சின்ன சைஸாகவும் கட் பண்ணக்கூடாது, அதுக்குன்னு ரொம்ப பெரிய சைஸாகவும் வேண்டாம். நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காய் வந்து இப்படி நைட்டாக நடுவில் ஸ்லிட் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக குக் ஆகும். ஸோ நான் கொஞ்சம் ஸ்லிட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள் விருப்பம் அப்படியேவும் போடலாம். நல்லா நார் எடுத்துகிட்டு முருங்கைக்காய் நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நார் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. சமைக்கிற வரைக்கும் தண்ணியில் போட்டு வச்சிடலாம் எல்லா காய்கறிகளும் கட் பண்ணி. ஸோ சமைக்கிற வரைக்கும் நம்மளுக்கு கருக்காமல் இருக்கும். அடுத்தது கேரட்டும் அதே மாதிரி ரொம்ப பொடியாக இல்லாமல், அதுக்குன்னு ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணிக்கோங்க. பீசஸ் வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், ரொம்ப சன்னமாக இருக்க வேண்டாம். இந்த மாதிரி இருக்கட்டும். கொத்தவரங்காய் அந்த காம்பு பகுதிகளை நீக்கிட்டு இப்படி ரெண்டாக கட் பண்ணால் போதும், அவ்வளோதான். கொத்தவரங்காய் கட் பண்ணியாச்சு. இதை வந்து தண்ணியில் போட்டு வச்சிடலாம். அடுத்தது அவரைக்காய்க்கு அந்த நாரை உரித்து எடுத்துட்டு கட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். அது இதே மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிடணும். அடுத்தது அதே மாதிரி தான் பீன்ஸும் அந்த காம்பு பகுதிகளை எடுத்துட்டு நார் இருந்தால் நார் உரித்து எடுத்துட்டு கட் பண்ணணும். அடுத்தது கத்திரிக்காய், அந்த கீழே இருக்க காம்பு பகுதிகள் வேண்டாம். கத்திரிக்காயும் அதே மாதிரி கொஞ்சம் ரொம்ப சன்னமாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நீள வாக்கில். அடுத்தது வாழைக்காய், இப்படி நல்லா அந்த தோலை எடுத்துகிட்டு நல்லா உரித்து எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணணும். இங்கே நான் ஒரு மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்திருக்கேன். இந்த வாழைக்காய், இந்த முருங்கைக்காய் இதெல்லாம் வந்து மஸ்ட்டுங்க. இதுக்குன்னு ஒரு தனி ஒரு ஃப்ளேவர் இருக்குது இந்த அவியலுக்கு, அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அதுவும் இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு கொஞ்சம் மீடியம் சைஸ் பீசஸாக இப்படி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல். அடுத்தது பூசணிக்காய், வெண்பூசணிக்காய், இல்லை இந்த கொட்டை இருக்கிற இந்த பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதே மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கணும். ரொம்ப சன்னமாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல். பூசணிக்காய் வந்து நீர் சத்து நிறைந்த காய். குக்கிங் டைம் வந்து டிஃபர் ஆகும். ஸோ எல்லா காய்கறிகளோடும் இதை சேர்த்து போட்டு வேக வைக்காமல் கொஞ்சம் அதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்துப்போம். இதை வந்து தண்ணியில் போட்டு வைக்காமல் தனியாக ஒரு தட்டில் வச்சிடலாம். அடுத்தது சேனக்கிழங்கும் அதே மாதிரி அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு
கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிப்போம். இந்த கிழங்கு வெரைட்டி ஒரு வெரைட்டி வந்து நம்ம அவியல் சேர்க்கும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேனக்கிழங்கு நல்ல ஒரு பெட்டர் டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு சிலர் உருளைக்கிழங்கு கூட சேர்க்கிறாங்க. ஸோ அது உங்கள் விருப்பம், உங்களுக்கு எது அவைலபிளோ அதை சேர்த்துக்கோங்க. அதுவும் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக இப்படி கட் பண்ணிக்கோங்க. எல்லா காய்கறிகளும் நல்லா கட் பண்ணியாச்சுங்க. எல்லாம் தண்ணியில் போட்டு வச்சாச்சு. பூசணிக்காய், வெண்பூசணிக்காய் தவிர, வெண்பூசணிக்காய் மட்டும் தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அவியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சாச்சு. நல்லா நம்மளுக்கு இப்படி அகலமான பாத்திரத்தில் போட்டு குக் பண்ணும்போது நல்லாயிருக்கும். கரெக்டாக அளவாக பதமாகவும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சிலர் வந்து குக்கரில் போட்டு செய்கிறாங்க. அப்படி குக்கரில் செய்கிறதா இருந்தால் ஜஸ்ட்டு ஒரே விசில் விட்டுருங்க. ரொம்ப குறைவாக காய்கறிகளை வேக வச்சா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. பெட்டர் இந்த மாதிரி பாத்திரங்களில் செய்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நல்ல பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காய்கறிகளும் நல்லா சேர்த்து விட்டுடலாங்க. ஆஹா, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்படி கலர்ஃபுல்லாக பிரைட்டாக இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது. அடுத்தது இந்த வெண்பூசணிக்காய் மட்டும் தனியாக அந்த தட்டில் இருக்கட்டுங்க. நல்லா இந்த காய்கறிகள் வந்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அது சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த காய்கறிகளோட கொஞ்சமாக உப்பு, ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து விட்டுட்டு கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம். அதுவே நல்லா தண்ணி விட்டு வெந்துடும். நம்ம உப்பு சேர்த்தோம் இல்லைங்களா, ஸோ தண்ணி விட்டு வெந்து வரும். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு லிட்டை வச்சு குப்புன்னு மூடி வச்சுருங்க. நல்லா வெந்துடும். ஒரு 4-5 நிமிஷத்தில் சூப்பராக வெந்துடும் பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா தண்ணி விட்டு நல்லா வெந்திருக்கு. ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு காய்கறிகள். பாதி 50% குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்பூசணிக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி இன்னொரு 4 நிமிஷம் குக் பண்ண விடுவோம். ஸ்டவ்வை மட்டும் கண்டிப்பாக சிம்மில் வச்சுக்கோங்க. அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம அதுக்குள்ளே ஒரு தேங்காய் மசாலா ரெடி பண்ணிடலாம். இங்கே 4 நல்ல காரமான பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய கார டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே நல்ல துருவின தேங்காய், ஒரு தேங்காவை நல்ல ஒரு சின்ன தேங்காவை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். கூடவே நல்ல 1 டீஸ்பூன் சீரகம். ஸோ இந்த 3 சேர்த்து நல்ல கொஞ்சம் பருப்பருன்னு, அதாவது ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் பருப்பருன்னு அரைச்சிக்கணும். மிக்சி ஜாரில் போட்டு விட்டு நல்லா அரைச்செடுத்துடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. பச்சை மிளகாய், தேங்காய், சீரகம் சேர்த்தாச்சு, நல்லா அரைச்சாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி தான் அரைச்சிருக்கணும். ரொம்ப தண்ணி விட்டு ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம். இப்போ இங்கே காய்கறிகளும் ஆல்மோஸ்ட் நல்லா வெந்துருச்சு. நல்லா ஒரு 80% மேலே குக் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லாவே குக் ஆகிடுச்சு. நம்ம அந்த சேனக்கிழங்கை கட் பண்ணி பார்க்குறோம். வாழைக்காய் பாருங்கள், நல்லா பஞ்சு மாதிரி வெந்துருச்சு. அவ்வளோதான், காய்கறிகளெல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்து விட்டுறலாம். இங்கே கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு அவியல் எந்த அளவுக்கு லூஸாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. அடதோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக விட்டுக்கோங்க. இலையில் நம்ம வந்து சாதத்தோடு பரிமாறுறதா இருந்தால் கொஞ்சம் கெட்டியாக செஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கி நல்ல வாழை இலையில் சாதத்தோடு பரிமாறுற பக்குவத்தில் செஞ்சுருக்கிறேன். அடுத்தது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். அதிகம் புளிக்காத கெட்டி தயிர். ரொம்ப புளிச்ச தயிர் சேர்த்துறாதீங்க, அப்புறம் டோட்டலாக ஸ்பாயில் ஆயிரும். கொஞ்சம் அந்த புளிப்பு சுவைக்கு வேண்டி கொஞ்சமாக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தயிர். அந்த தயிர் சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாவே என்ஹான்ஸ் ஆகும், ரொம்ப நல்லாயிருக்கும். அது அத்தன்டிக் கேரளா ஸ்டைல் ரெசிபினில் தயிர் சேர்ப்பாங்க. ஒரு சிலர் தயிர் வேண்டான்னு ஸ்கிப் பண்ணுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தயிர் சேர்க்காமல் இருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணியாச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ண செம்ம வாசனையாக நம்மளுடைய அவியல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. பட் இன்னும் முடியல. இன்னொரு ஸ்பெஷல் டச் இருக்குது. அது என்னென்னா, நல்ல பச்சை கருவேப்பிலை நல்லா போட்டு விட்டுறலாம் ஒரு 2 கொத்து. கூடவே தேங்காய் எண்ணெய், பச்சை தேங்காய் எண்ணெய் மேலே ஊற்றி விடுறோம். நம்ம ஊர் சமையலில் நம்ம வந்து ஃபைனலாக தாளிப்பு சேர்ப்போம். பட்டு இந்த அத்தன்டிக் கேரளா அவியலில் தாளிப்பு சேர்க்காமல் அந்த சூடாக இருக்கிற அவியல் மேலே தேங்காய்ண்ணெய் ஊற்றி விட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து திறக்கும்போது ஆஹா, வாசனை சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் அப்படி நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ அருமையான அவியல் ரெசிபி ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியாக சமைச்சோம், ஹெல்த்தியாக சாப்பிட்டோம் அப்படிங்கிற திருப்தி இருக்கும் எப்போ இந்த அவியல் செஞ்சாலும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். நம்மளுக்கு காய் வெட்டுற டைம் ஒன்று தான் ஆகும், மற்றபடி டக்கு டக்குன்னு செஞ்சிடலாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். Thank you.